எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே 1 யோவான் 1:2 வாசித்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக நாம் அவரை கிட்டி சேர்வதற்குத்தான் இந்த வசந்த காலம். இந்த வசந்த காலத்திலே நாம் இதற்கான சரியான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வருகிற 10 நாட்களும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கான ஒவ்வொரு படிநிலைகளாய் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த காரியங்களுக்குள்ளாய் நாம் செல்ல போகிறோம். அதற்கு ஆதாரமாக ரோமர்களின் நிருபம் 8:26 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:26 இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் ஜெபிக்கிற அந்த அனுபவம். இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகத்திலே 20 சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாருமே ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் பொதுவா எப்படி இருக்கிறது? ஜெப அறைக்குள்ளே செல்கிறோம், அல்லது ஜெப நேரத்தில் பாடல் பாடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், பாவ அறிக்கை செய்கிறோம், அழுகிறோம், ஆண்டவரிடத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் இறக்கி வைக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டு அதன் பிறகு ஆமீன் சொல்லி ஜெபத்தை முடித்து விடுகிறோம். இது பொதுவாக எல்லாரும் ஜெபிக்கிறது. இது நல்ல ஜெபம்தான், இது வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் அவசியம். ஆனால் அடுத்த கட்டம் ஆண்டவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்க, ஆண்டவரோடு கூட நாம் நடக்க, சஞ்சரிக்க, ஐக்கியப்பட ஜெபத்தில் நாம் இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவருக்குள்ளாக நாம் நிரம்பி அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பரவச நிலையிலே நம்முடைய புலன்களை கடந்து நம்முடைய நாவை அவர் பயன்படுத்தி பல பாஷைகள் பல காரியங்களை அவர் நம்மிலிருந்து பேசுகிறார். அவர் நமக்காக ஜெபிக்கிறார். ஏனென்றால் நமக்கு என்ன தேவை என்று இன்னும் நமக்கு சரியாய் தெரியாது. ஆகவே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அந்த அனுபவம் 2வது நிலைமை. இதிலே நாம் ஆண்டவரோடு இணைகிறோம், கொஞ்சம் கூட அவர் நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நேரம் எடுக்கும். இதற்கு முன்பாக நம்ம ஜெபத்திற்கு செல்லும் பொழுது 30 நிமிடம் ஜெபிக்க வேண்டும், 30 நிமிடம் ஜெபிக்க வேண்டும், 1 நிமிடம் ஜெபிக்க வேண்டும் என்று நேர கணக்கை வைத்துக்கொண்டு ஜெப நேரத்திற்குள் செல்வோம். ஆனால் இந்த வசந்த காலத்தில் நம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க போகிறபடியினாலே நேர கணக்கு நமக்கு ஒத்து வராது. தேவ சமூகத்துக்குள்ளே செல்ல வேண்டும் அவ்வளவுதான். ஆவியானவர்களாய் நிரம்பி நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த உலக அறிவு நமக்கு சொல்லும், உளறுகிறோம் என்று, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறோமே என்று. அதை குறித்தெல்லாம் அந்த உலக அறிவு தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூர்ந்து ஆவியிலே நிரம்பி நம்ம ஆண்டவரை துதிக்க 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 ஒரு கட்டத்தில் புலன்கள் கடந்து மெய் மறந்து தேவ சமூகத்திலே எங்கோ ஒரு இடத்துல இருந்து நாம் ஜெபிக்கிறது போல நமக்கு சில உணர்வுகள் வரும், வாயிலே பல பாஷைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பரவச நிலைமையிலே ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்துவார், இன்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை எடுத்து அவர் பயன்படுத்துவார். இந்தியாவுக்காய் திடீரென்று ஜெபிக்க சொல்லுவார், மற்ற மக்களுக்காய் ஜெபிக்க சொல்லுவார், ஏதோ ஒரு முக்கியமான காரியங்களுக்காக அவர் ஜெபிக்க சொல்லுவார். ஒரு முறை நான் இந்த தேசத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுதுதான் இந்த அதிசயம் நடந்தது.
நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆவியிலே நிரம்ப ஆரம்பித்தேன். ஆவியிலே நிரம்பி ஒரு கட்டத்தில் புலன்கள் கடந்து என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவு எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, பிரைஸ் பண்ண ஆவியிலே நிரம்பி பல பாஷைகளிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்படி துதித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வேதனை, வடகிழக்கு இந்தியாவை குறித்த ஒரு பாரம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டது. அந்த நாளிலே அதிகமாய் நான் வடகிழக்கு இந்தியாவுக்காக, அந்த 7-8 மாநிலங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அந்த விண்ணப்பம் செய்தார். அப்படி ஆவியானவர் என்னை எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்க சொல்ற அந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்கும் பொழுது என்னை அறியாமல் தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்தேன். அந்த நாள் துவக்கி இந்த நாள் வரைக்கும் 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்றும் கூட வடகிழக்கு இந்தியாவுக்காக நான் முழங்கால் போடும் பொழுதெல்லாம் என்னை அறியாமல் ஒரு வேதனை, என்னை அறியாமல் ஒரு பாரம், கண்ணீர் தாரை தாரையாய் வடிகிறது. இதைத்தான் நாம் இந்த 11வது நாளில் என்னுடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். நமக்குள் இருந்து ஆவியானவர் நமக்காக ஜெபிப்பதற்கு அவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டார். காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் தங்களை விட்டு கொடுத்தவர்கள், பரிசுத்தாவினுடைய அசைவுக்கு, காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த நாளிலே புலன்கள் கடந்து ஜெபிக்கிற இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வரப்போகிறோம். ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வசந்த கால சிந்தனைகளிலே 11வது நாளான என்று ஆண்டவரே, தகப்பனே, புலன்கள் கடந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம், எங்களுக்கு கொடுத்த அதே அனுபவம், இதை கேட்கிற, கேட்க போகிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த அனுபவத்தை கொடுப்பீர்களா? யூதாவின் புஸ்தகம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டபடி, ரோமர் 8:26 எழுதப்பட்டபடி, தகப்பனே, புலன்கள் கடந்து பரிசுத்தாவியானவர் நிரம்பி நாங்களுமே துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் எங்களை எடுத்து பயன்படுத்தி எங்களுக்குள்ளிருந்து நீர் எங்களுக்காய் ஜெபிக்க எங்களை விட்டுக் கொடுக்கும், உம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறோம். தூய் ஆவியானவர் இந்த 11வது நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை இந்த சிந்தனையினால் நிரப்பும், நல்ல நேரம் எடுத்து ஜெபிக்க உதவி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமே, ஆமே. காட் பிளெஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.